ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உடைந்த மோப்பு வச்சு தான் நம்ம இப்போ இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதில் உள்ள பிளாஸ்டிக் இது மாதிரி எடுத்திருக்கேன் இதில் வந்து சனல் நம்ம சுத்தணும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல்லைக்கானே அழுத்திக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மறக்காமல் கமெண்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்காக ஒரு ஐடியா கிடைக்கும் எதை மாதிரி பண்ணனும் அப்படின்னு இப்போ வந்து அதில் நான் சணல் இருக்கேன் இந்த மாதிரி ஹார்ட்லு அப்ளை பண்ணி நெருக்கமாக சுற்றுங்க இது இந்த கிராஃப்ட் ரொம்பவே அழகாக இருந்தது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே நம்ம சுற்றணும் இப்போ நான் பாதிக்கு சுற்றியிருக்கேன் இப்போ நான் ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிட்டேன் இப்போ லைட்ரு வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுறேன் அந்த சணலில் வந்து நூல் நூலாக வெளில தெரியும்ல இதை மாதிரி பண்ணும்போது அந்த நூலெலாம் இருக்காது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அதுக்கு அடியில் வந்து சின்ன கார்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கிளாக அந்த ரவுண்டோட கொஞ்சம் பெருசாக அடி பேஸோட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நான் சென்ட்ரலில் வைக்கிறேன் அதை சுற்றி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் சுற்றி இப்போ அதுலேயும் நம்ம சணல் சுற்றணும் இந்த கார்போர்டுலேயும் அடியிலேயும் சுற்றணும் இதே மாதிரி சுத்திக்குங்க இப்ப சுத்தி முடிச்சாச்சு இப்ப இந்த கார்போர்டில் கார்போர்டு வச்சோம்ல அந்த சைடுல அதுல இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கேன் அதுக்கு வந்து நான் செனலை வந்து பின்னல் மாதிரி பின்னியிருக்கேன் பின்னி அதை சுற்றி இப்படி வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் பட்டையை நல்லாவும் இருக்கும் டிசைனாகவும் அதனால் இப்போ அதையும் செஞ்சு ஒட்டிட்டோம் இப்போ க்ளிட்டர் ஷீட்டில் ஒன் இன்ச்சுக்கு இதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம இதில் ஒட்ட போகிறோம் டெக்ரேஷனுக்காக இப்போ ஒன் சைட்லேருந்து இதை மாதிரி கிராஸாக ஒட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி சுற்றி வர மாதிரி இப்படி கொஞ்சம் வளைவாக சுற்றி வர மாதிரி ஒட்டணும் நீங்கள் அது ஒட்டும்போது சுற்றியுமே ஹாட் க்ளூ வச்சுக்கோங்க அப்போ தான் எங்கே பார்த்தாலும் ஒட்டும் இல்லைன்னா தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அது ஒட்டுறதுக்கு ஃபுல்லாக ஹாட் க்ளூ வச்சுருங்க ஹாட் க்ளூ இல்லைனா ஃபிவிபான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ நான் அதை சுற்றி முடிச்சிட்டேன் அடியில் ரவுண்டுக்கு இந்த மாதிரி சுற்றுறேன் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குல்ல அதனால் நீங்கள் மேலே கிளிட்டர் வச்சுட்டு இல்லைன்னா லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக எல்லாத்துக்குமே இல்லை நீங்கள் லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பார்க்க கிளிட்டரிங்காக இருக்கேன்னு நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஷீட்டு எடுத்திருக்கேன் இதே மாதிரி ஒரு இதில் இப்படி ஒட்டிடுறேன் அது கொஞ்சம் பூ மாதிரி வளைவலைவாக இருக்குது அதில் அதை ஒட்டிட்டு இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரேன் இதில் இப்போ வந்து அதுலேயும் ஹார்ட் க்ளூ வைங்க அப்போ தான் நம்ம ஒட்டிக்கும் பிரிஞ்சு வராது இப்போ இதே மாதிரி ரெண்டாவது இதுலேயும் சுற்றணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் ஹாட் க்ளூ வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒட்டிடும் திருப்பியும் சுற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் ஒட்டணும் இது ஈஸி தான் ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது பூ டிசைன் மாதிரி அப்படி பாருங்க இதே மாதிரி தான் ஆட்லு வச்சு வச்சு சுற்றினீங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே பிரியாது ஏன்னா சின்ன இதில் தான் நம்ம சுற்றிகிட்டு இருக்கோம் அதனால் இப்போ நான் இதை மாதிரி சுற்றி எடுத்துகிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம மேலேயும் இந்த சுற்றி அந்த ஷீட் ஒட்டுறோம் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு இப்போ இது வாங்கினது மாதிரியே இருக்குது பாருங்க ஃப்ளவர் வாஷை இது நம்ம வீணாக போன மோப்புலேருந்து செஞ்சேன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ சென்டரில் கிளிட்டர் ஷீட்லேயே செஞ்சேன் ஃப்ளவர் வைக்க போகிறேன் ரோஸ் தான் இந்த ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என்ன போய் பாருங்கள் இப்போ ரெண்டு லீஃப் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதில் சைடில் ஒட்ட போகிறேன் இந்த சைடு ஒரு லீஃப் இந்த சைடு ஒரு லீஃப் ஒட்டிடுங்க இந்த ரோஸ் வச்சதுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ சென்டரில் கேப் இருக்கிறதுனால அங்கங்கே ஸ்டோன் வைக்க போகிறேன் ஒன் சைட் மேலே மட்டும்தான் வைக்கிறேன் நீங்கள் சுற்றி இருந்தாலும் வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோன் வைக்கிறேன் இப்போ நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் ஃப்ளவர் வைக்க வேண்டியதுதான் இந்த கிராஃப்டு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிட்டோம் வேஸ்ட்டான ஒரு பொருளை வச்சு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதில் வள வச்சுருக்க ஃப்ளவரும் நம்ம வீடியோவில் மேக் பண்ணதான் அதோடய அதோட லிங்க்கும் தரேன் அந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறதுனாலும் நீங்கள் போய் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்